ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலியான இடத்த காமிக்கிறாங்க. ஏன்னா ஒன்றும் எதுவுமே நடக்கலன்னு பார்த்தா திடீர்னு ஒரு இடம் பிளாஸ்ட் ஆகுது. அடடா செம்மையாக போகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த புகையிலேருந்து ஒருத்தன் வரான். யாரா இவன், புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவன் பேர் உராசிக்கு, காகிய கிளானில் வந்தவன். முன்னாடி பார்த்தா இன்னொருத்தர் இருக்கான். அடடா பார்க்க இவன் கொஞ்சம் அழகாக இருக்கானே, இவன் யாரான்னு பார்த்தா இவன் தான் வந்து டொனேரி. இவனும் காகிய கிளான் சேர்ந்தவன் தான். நீ என்ன நினைச்சாலும் உன்னை அதை நான் பண்ண விட மாட்டேன். அவசியம் என்ன மறந்துட்டியா, காகியாவுக்கு என்ன நிலைமை நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு பழி வாங்குவேன்னு பார்த்தா இங்கே வந்து சும்மா நின்று அவங்கள காப்பாற்றிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா நம்ம உராசிக்கு சொல்ல, அந்த சைடு பார்த்தா டொனேரி, நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் அதை தடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லி டொனேரி சொல்லுவான். உராசிக்கு எதை பற்றி சொல்கிறான், டொனேரி எதை பற்றி சொல்கிறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காகியை வந்து நம்ம இடத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க, அதுக்காக பழி வாங்க வந்திருப்பாங்க. பட் டொனேரி பார்த்தோன்னா நம்ம இடத்த வந்து காப்பாற்ற நினைப்பான், உராசிக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கிற எல்லா பவர்ஸையும் அப்சர்வ் பண்ண நினைப்பான். ஸோ இதுதான் வந்து மேட்ரு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம டொனேரி வந்து அமைதியாக நம்ம உராசிக்கையை பார்த்து என்னன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து உன்னை தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, இன் சரி ஓ நீ என்ன தடுத்தே தீருவியா அப்படின்னு சொல்லி உராசிக்கு சொல்லிட்டு, சரி ஓகே அதையும் பார்த்துருவோம் அப்படின்வான். இன் சைடு பார்த்தா டொனேரி அமைதியாக கண்ணை மூட்டே இருப்பான். ஏன் இவன் கண்ணை மூட்டே இருக்கான், எல்லாமே ஃப்யூச்சரில் ரிவல் ஆகும் போல். அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம டொனேரி, ஏய் அப்படி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டொனேரி அட்டாக் பண்ண போல உராசிக்கு, ஓ உன்னோட பவரா அப்படின்னு போது தான் டொனேரி நிற்பான். என்னை பற்றி என்ன நினைச்ச, என்னோடய பவரை தெரிஞ்சு நீ என்னை அட்டாக் பண்ண வரையணும் போது அப்படின்மா. என்னன்னு பார்த்தா தூண்டில் மாதிரி ஒன்றத்தை போட்டு நம்ம டொனேரியோட பவரை உராசிக்கு வந்து பிடிச்சிருப்பான். அப்படியே கீழே பார்த்தோன்னா ஏதோ ஒன்று படுவணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டொனேரி சொல்ல, என்னடா நடக்குதுன்னு பார்த்தா டொனேரியை வந்து அப்படியே ஐஸ் மாதிரி செல்ல மாதிரி உரைய வச்சுட்டு இருப்பான். சரி ஓகே நீ காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு இல்லை, அந்த வில்லேஜ் அது என்ன இடன் நீஃப் வில்லேஜ் இடத்துல தானே இருக்குது, மொத்த இடத்தையுமே அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரி உராசிக்கு சொல்ல, சரி ஓகே நான் என்னோடய பார்ட்னர்ஸ் கூட போகிறேன், நீ இங்கேருந்து அமைதியாக சில மாதிரி நின்று வேடிக்கை பாரு, இல்லை இல்லை சிலையாகவே இருந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இடத்துலேருந்து உராசிக்கு மறைஞ்சு போயிடுவான். இன் சைட் டொனேரியாவும் டொனேரியும் பார்த்தோன்னா சில மாதிரி ஆகிட்டு இருப்பான். அடடா பயங்கரமாக இருக்கே, ஸோ ஃப்யூச்சரில் ரொம்ப பயங்கரமாக போகும்போது வர எபிசோட்ஸ் எல்லாம் அப்படின்னு நாம் யோசிக்க, அடுத்த சீனே பார்த்தோம்னா பரோட்டோ வானத்தை பார்த்து, என்ன இது நம்ம மூஞ்சி நல்லா இருக்கா இல்லையா, எப்போ பார்த்தாலும் நம்ம மூஞ்சி கண்ணாடியில் பார்த்தா கேவலமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அவனோட கண்ணை வந்து டேஸ்ட் பண்ணுவான். மக்கள்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இதே மாதிரி ஃபீல் ஆயிருக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் வந்து நம்ம லீஃப் வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. அந்த அதில் வந்து நருட்டோ வந்து பேட்டி கொடுத்துட்டுருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா ரிப்போர்ட்டர்மா கேட்பாங்க, சார் எதை நீங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் கெயின்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, நானா ஃப்யூச்சர் கெயின்ஸ் கண்ணும்போது இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு பரோட்டா சொல்லுவாங்க. நம்ம ஃப்யூச்சர் கெயின்ஸ் அதாவது இப்போ வர கெயின்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுனினி எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, இன்ஜினி எல்லாரும் வந்து அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன சுனினி எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நெக்ஸ்ட்டு சீனே வீட்டில் பார்த்தீங்கன்னா இம்மா வரி வந்து கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் மாட்டிச்சு வைக்க, அம்மா இது என்னது அப்படின்னு கேட்க, நருட்டோட பழைய ட்ரெஸ்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து ட்ரெயின் ஓப்பன் பண்ணி வைப்பார், வானத்தில் பறக்கும் ட்ரெயினும் போயின்னு இருக்கும், இது பேர் பலூன் கிராஃப்டா ஏதோ ஒன்று அது போயிட்டு இருக்கோம். அப்படியே வில்லேஜில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சிக்குமார் சொல்ல, நம்ம ஷிக்காடே டென்கினெல்லாம் வந்து அதையே பார்த்துட்ருப்பாங்க. எப்போ ஒக்காகின்றது ரொம்ப கஷ்டமான ஜாப் போல் அப்படின்னும் போது, என்னன்னாலும் நம்ம ஒக்காகி தான் கெத்து அப்படின்னு டென்கின் சொல்லுவான். இன்சைட் பலூட்டா அமைதியாக இருப்பாங்க. மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க மேலே போகிற பலூன் கிராஃப்ட்டை. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு இல்லையா, சார் நீங்கள் வந்து கெயின்ஸுக்கு ஏதாவது நீங்கள் ஃப்யூச்சர் கெயின்ஸுக்கு இல்லை ஃப்யூச்சர் ஜூனியன்ஸுக்கு ஏதாவது சொல்லணுமான்னும் போது, எஸ் நான் வந்து சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயம், ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கணும் போது, ஐயா மூணு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு தான் சொன்னீங்கன்னு போது, ஏம்மா ரெண்டு தாம்மா ஞாபகம் வந்துச்சு இன்னொன்று மறந்து போச்சுமா அப்படின்போது, நான் தான் சொன்னேன்னே இவரெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே இல்லைன்னு போது, இவ்வளோ ஒரு பிஸியான வேலையில் நமக்கு வந்து பேட்டி கொடுத்த நருட்டோ அக்காகி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு மறைஞ்சு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா அடா இதுவும் ஷேடோ க்ளோனு, பரவாயில்ல அவர் வந்து பிஸியாக இருக்காருல்ல அப்படின்போது, பா நம்ம அக்காகி ரியலி ரொம்ப பிஸியாக இருக்காருல்ல, எவ்வளோ ஷேடோ க்ளோன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு டென்கின்னு சொல்ல, நம்ம பரோட்டோ அந்த பழசையை யோசிச்சு பார்ப்பான். அந்த போயிட்டு கரெக்டாக தலையை மாட்டியிருக்கோம் இல்லையா அந்த ஒயிட் ஜெட்ஸுக்கிட்ட, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுவான், நானும் கண்டிப்பாக நம்ம உக்காகிய மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டென்கின் வந்து ஷிகாடாய் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், டேய் ஓவராக பேச்சு அதை ஒழுங்காக போய் ப்ராக்டிஸ் பண்ணு, வாய் பேச்சு மட்டும் இருக்கக்கூடாது என்பது, ஆ அதுவும் கரெக்டு தான் எவ்வளோ பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியல என்பது, டே பரோட்டோ நீ ஏண்டா தலை தொங்கி போய் நிற்கிற என்னாச்சு தண்ணி கிண்ணி ஊற்றவா காலுக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு நான் போய் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவான். ஏய் சுனின் எக்ஸாம் வருதுடா அப்படின்னு நினைக்க சொல்ல,
யூனியன் எக்ஸாம் வந்தால் வரட்டும், எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்தனா அதிலெல்லாம் கலந்துக்க போகிறதே இல்லை, நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, நீங்களே போயிட்டு யூனியன் எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், எனக்கு அது தேவையில்லாமல், டே இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து இந்த யூனியன் நிஞ்சா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் என்னோடய லைஃப் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி பருட்டை சொல்ல, டே என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்றா, கெனின் பாஸ் பண்ணிட்டோம், கூடவே யூனியனும் பாஸ் பண்ணிட்டோம், நம்மளோட வேல்யூ அதிகம் தானுமது, டே போடா போய் பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அவங்க சொல்கிற வேலையை பண்ண போகிறோம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகிறேன்னு போது, ஐயோ இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சி அப்படின்னு டென்கினும் பார்த்துட்டு இருப்பான், சிக்கடையே அப்படியே டே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா சிக்கடையே அண்ட் பருட்டோ ட்ரெயின் மேலே போயிட்டு இருப்பாங்க, டேய் பருட்டோ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி பார்த்தினா பருட்டோக்கிட்ட சிக்கடை கேட்க, மச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மச்சா, நான் என்னோடய ஸ்பெஷல் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் என் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, என் அப்பாவோட பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், ஸோ அதனால் நான் என்னோடய வழியை தனி வழியாக இருக்கணும் போது, டேய் தனி வழியோ பொது வழியோ அது முக்கியம் இல்லை, நீ போய்ட்டு இப்போ யூனியன் எக்ஸாம் எழுதுனா தானே உன்னால் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும் போது, எனது யூனியன் எக்ஸாமா, அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பருட்டா அங்கேருந்து குச்சிருவான், அடா பைத்திக்காரா என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்காடை யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோ ஜீன் சிக்காடை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் எக்ஸாமுக்கான ஃபார்ம் பார்த்துருப்பாங்க, டே இதை நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, இது வந்து யாருக்குமே கிடைக்கல, நான் தான் போய் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், எப்பயாவது உங்களோட சென்ஸை எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது, என்ன யூனியன் எக்ஸாமுக்கான ஃபார்ம் ஆனும்போது, ஆமாப்பா இதை பற்றி எங்கள் சாய் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாருன்னு போது, டே நான் சொல்கிறத கேளுங்கடா போய் உங்களுக்குள்ளே பேசாதீங்கன்னு போது, சென்சே கதை தானே விடுறீங்க, இது வந்து எல்லாருக்கும் ஓசியில் தானே தருவாங்கும் போது, என்ன ஓசியில் தருவாங்களா அவ்வளோ ஈஸியாக இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோச்சை கேட்க, ஐயோ சாமி இவனுங்களை வச்சுட்டு மேய்க்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுறா அப்பா அம்மோ அப்படின்னு சொல்லி மோகி யோசிக்க, இன்சி பார்த்தா சிக்கடை அஞ்சு வில்லேஜ் இதில் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பழைய வந்து ஃபைட் நடந்திருக்கு இல்லையா அந்த ஃபைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இது எனக்காக இல்லைனாலும் சரி ரியோக்காக கண்டிப்பாக வந்து நான் இந்த யூனியன் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி அவனுக்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு போது, என்னடா அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த முறை நம்ம யூனியன் ஆகிறோம் நம்ம சாதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ நானும் கண்டிப்பாக வந்து யூனியனாவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ பொங்கி எழுவா, இன்சைடு ஈனோஜின் பார்த்தா யூனியன் ஆகிறது என்ன சாக்லேட்டாக சாப்பிட்ற மாதிரியான போது, நான் தான் சொன்னேனே இவங்க தேரவே மாட்டானுங்க, நம்மளை வந்து ஒன்றத்தையும் கேட்க மாட்டேன்றானுங்க அவனுங்களா பண்ணுறாங்க அப்படின்னு மோகி முடிக்க, இன்சைட் நம்ம நருட்டை வந்து சீல் அடிச்சுட்டு இருப்பார், சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிக்கமாரோ என் ஒர்க்கை நான் பண்ணி தானே ஆகணும் விட்டால் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல, இன்சைட் சிக்கமாரோ அப்படியா அப்படின்னுவாரு, அன்சைட் பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் வந்துருப்பார், என்ன சயின்டிஸ்ட் புதுசாக நருட்டை ஆஃபீஸ்க்கெலாம் வந்திருக்காரு அப்படின்னும் போது, சயின்டிஸ்ட் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதோ இதுதான் வந்து அந்த எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பென்டென் வாட்ச் மாதிரி காமிப்பார், ஆனால் பென்டென் வாட்ச் இல்லை இது வந்து தலைகில இருக்குது ஸோ இது வந்து வேறு வாட்ச், இந்த பக்கம் நம்ம சிக்கமாக நட்டுக்கிட்டேன், தலைவரே இவன் எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க, ஏ என்னையா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் இப்போ என்னோடய பவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை ஆக்டிவேட் பண்ண விண்ட் அட்டாக் வந்து அவர் வந்து பின்னாடி வந்து விழுந்திருப்பார், என்னது விண்ட் அட்டாக்கா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சிக்கமாக கேட்க, இதோ இந்த வாட்ச் இருக்குல்ல இந்த வாட்சில் இது மாதிரியான கேப்சூல் இருக்கும், இந்த ஒவ்வொரு கேப்சூல்ஸ்னு ஒரு பவர் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒருத்தரோட பவரை வந்து அதாவது விண்ட் அட்டாக் விண்ட் ஜூட்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள நாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஃபயர் ஜூட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்போது நம்ம நருட்டோ அதையே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார், அன்சை சயின்டிஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் எக்ஸாமில் வந்து இன்வால்வ் பண்ண அனுமதிக்கணும் போது, என்ன யூனியன் எக்ஸாமில் இதை வந்து அனுமதிக்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்வார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை வந்து பார்த்தோன்னா நம்ம யூனியன் எக்ஸாமில் வந்து அனுமதிக்க முடியாத மாதிரி, ஏன் இதை அனுமதிக்க முடியாது நான் தான் சொல்கிறேன்ல இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம பசங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் போது, அதெல்லாம் இல்லை இது ஒரு மால் ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக அனுமதிக்கவே முடியாதுன்னு போது, ஐயா அப்படியெல்லாம் இல்லையா இது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் தெரியுமா ஸோ எல்லாரோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் பார்த்தோன்னா நிறைய பேரோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படின்போது, நிறைய பேர் ஸ்ட்ரென்த் அதிகமாகி அப்புறம் எல்லாரோட டேலண்ட்டும் சுத்தமாக அழிஞ்சு போயிடும், யூனியன் எக்ஸாம் எதுக்காக வைக்கிறோம்னு தெரியுமா, மக்களோட டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஒரு நிஞ்சாவோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் பண்ணுறனும் போது, சரி ஓகே சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்சை சயின்டிஸ்ட் பக்கம் இன்சைட் நம்ம நருட்டோம், நான் ரொம்ப அவனை திட்டிட்டனோ அப்படின்னு சிக்கமாக கிட்டே கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க அவன் தப்பாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படின்னும் போது,
பட் நான் சொன்னது கரெக்ட் தானே, இது ஒரு மால் ப்ராக்டிஸ் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நருட்டு சொல்வார். அடுத்த சீனே பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து திரும்ப அவரோட இடத்துக்கு வந்திருப்பார். அப்படியே சோகமாக மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பார். ஏன்னா வந்து அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பார் இல்லையா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீமாவரி வந்து அவளோட பர்த்டே டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பா. அண்ணா என் பர்த்டே டேட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீமாவரி பரோட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாள்.